வாங்க, நான் உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி எட்டியாபுரம் ஆட்டு சந்தை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த ஆட்டு சந்தை எட்டியாபுரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது. நல்ல பெரிய சந்தை. எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி, ராமநாதபுரம் மயிலம்பாடி எல்லாமே நல்ல ஒரிஜினல் ப்ரீடாக வரும். வெள்ளாடுகள், கன்னியாடு, வேலியாடு இது சம்மந்தமாக எல்லா ஆடுகளும் வரும். இந்த ஆடுகளை வந்து குட்டியில் வாங்கிட்டாங்க, சந்தையில் வாங்கி அதை ஏற்றுறக்கன்று வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் குட்டியில் பார்த்து விலை சொல்கிறாங்க. ஒவ்வொரு குட்டிகளுக்கும் ஒவ்வொரு விலை சொல்கிறாங்க. இது மொத்தமாக விலை சொல்லலை. மினிமம் 12 ரூபாய்க்கு மேலே தான் விலை சொல்கிறாங்க, அது கீழே விலை சொல்லலை. சந்தை நல்ல கூட்டம், தர சந்தை நல்லா சூப்பராக, குட்டியெல்லாம் அதிகமாக வந்துருந்துச்சு. போன வாரம் என்னென்னா, இங்கே முந்தின வாரம் லாக்டவுன் சந்தை திறக்கலை, அதனால் போன வாரம் சந்தை இருக்காதுன்னு சொல்லி அந்தளவுக்கு குட்டிகள் வரல. இந்த வாரம் ப்ராப்பராக சொல்லி நடத்துனதுனால அதிகமான குட்டிகள்லாம் அந்த வாரம் சந்தையில் அதிகமாக வந்துருந்துச்சு. மாஸ்க்கு முக்கியமாக போட்டுவாங்க. இந்த 5 குட்டிகளை பார்த்தீங்கன்னா, குட்டி வந்து 11,000 ரூபா விலை சொல்கிறாங்க. ஒரு குட்டி 11,000 அந்த மாதிரி விலை சொல்கிறாங்க. நல்ல தெளிவாக இருக்குது. இது நல்ல ஆடுகள் தான், வியாபாரி பக்கத்தில் இல்லை. இந்த குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோடி 15,000 சொல்கிறாங்க. ஜோடி 15,000 ரூபா சொல்கிறாப்புல. நல்ல ஒரிஜினல் ப்ரீடு. நிற்கிறப்பில் அந்த கயிறு போட்ட குட்டி எல்லாமே என்ன வேலை சொன்னாப்பில், ஏதோ ஒரு வேலை சொன்னாப்பில், குட்டி ஒன்று 11,000 ரூபா சொல்கிறாப்புல. ஆனால் வளர்ப்புக்கு தான் ஆகும். என் மதிப்பு ஒரு 8 ரூபாய்க்கு வாங்கலாம், அதுக்கு மேலே அது விலை ஜாஸ்தி. இப்போ நம்ம நல்ல ஜாதி இல்லை, ஒரிஜினல் ஜாதி உங்களுக்கே தெரியும். பாத்திரை கலர்லாம் இந்த குட்டிலாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரிஜினல் மயிலம்பாடி, ஒரு 2-3 பொட்டுக்குட்டி கிடக்கு. சோடி 30,000 சொல்கிறாங்க. லைவ் வெயிட்டுக்கு 45 கிலோ இந்த ரேஞ்சில் இருக்கும் குட்டி. நல்ல தெளிவான குட்டிகள் தான் எல்லாமே. 2 பல்லு 1 வயசு ஆயிடுச்சு. பல்லு போட்டாலே அந்தளவுக்கு விலை இருக்காது, ஆனால் பல்லு போடுக்கு மாதிரி விற்பனை பண்ணியிருக்கணும். இதெல்லாம் ஆடுகளை பார்த்து விலை சொல்கிறாங்க. ஆடுகளை பார்த்து, ஆட்களையும் பார்த்து, ஆட்கள் தெளிவை பொறுத்து விலை முன்ன பின்ன சொல்லுவாங்க. கொஞ்சம் கவனமாகணும். இந்த ஆடு 26,000 ரூபா சொல்கிறாப்புல. ஒரிஜினல் ப்ரீடு, உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதியை பார்த்தாலே நல்ல நெட்டு உயரமாக இருக்கும். இந்த சந்தையில் ஃபுல்லாமே இப்படி தான் குட்டிகள் ஃபுல்லாமே, விளையாடு ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். கன்னியாடு, வேலையாடு ப்ரீடு எல்லாமே ஒரிஜினல் ப்ரீடாக தான் இருக்கும். இந்த பொட்டுக்குட்டி பொட்டை வந்து 7,000 ரூபா சொல்கிறாப்புல. பல் சேர்ந்த பொருவை ரெண்டு குட்டி சேர்த்து 36 ரூபா கேட்குறாப்புல. 36,000 ரூபா ஒரு குட்டி 18 ரூபா கிடையாது. போகுது இதில் பொட்டுக்குட்டி, அந்த பொட்டுக்குட்டி பூரா விற்பனை ஆயிடுச்சு. ஜோடி 7,000 ரூபான்னு அறுப்புக்கு தாகும். இந்த குட்டி 24,000 ரூபா கேட்குறாப்புல. சைஸை பாருங்கள், நல்லா ஒரிஜினல் ஜாதி. இந்த பொட்டுக்குட்டி எல்லாமே குட்டி ஒன்று 12,000 ரூபான்னு விற்பனை ஆயிருக்கு. குட்டி நீளத்தையும் உயரத்தையும் பாருங்கள், நல்லா ஒரிஜினல் ப்ரீடு, சரியான உயரம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த கருங்கடாய் வந்து ஆட்டுக்கு விட்ட கடாய். இந்த கடாயை 12 ரூபா கேட்குறாப்புல. 10 ரூபா வரைக்கும் கேட்டாங்க, கொடுக்கல. அந்த கன்னியாடு 18 ரூபா சொல்கிறாப்புல. கண்ணியாடு ஆட்டுக்கு சூப்பர் ஆடு, நல்ல தரமான ஆடு. இது எல்லாமே கன்னியாடுகள் தான். இது சாத்தூர் வியாபாரி குட்டிகளை ஃபுல்லாக கொண்டுருக்காப்ப. நல்ல ஒரிஜினல் ப்ரீடு தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்ல தெளிவாக இருக்குது கிடாய்கள் எல்லாமே. அதில் பெட்டையும் கிடக்கு, கிடாயும் கிடக்கு. இது ஃபுல்லாக பொட்டுக்குட்டி, சுமாராக தான் இருக்குது, தெளிவில்லை. இது மயிலம்பாடி ஆடு. இதில் ராமநாதபுரத்தில் உள்ள ஒரிஜினல் ப்ரீடு. இது ஃபுல்லாகவே பல் சேர்ந்தது தான், விற்பனை தான் கொண்டுருக்காங்க. ஜோடி 18,000 சொல்கிறாங்க. பொட்டுக்கு கறி மதிப்புக்கு 18 கிலோ 20 கிலோ இருக்கும். நல்ல அடக்கமான குட்டிகள் தான். இந்த பொட்டிகள் எல்லாமே பொடி குட்டிகள் தான். இது வளர்ப்புக்காகும், ஆனால் கலர் சுமார் தான். ஆனால் பொடிக்காலு
ஆடு குட்டிகள் அதிகமாக வந்திருக்கு சந்தையில், தெளிவில்லாமல் இருக்கு. இது மயிலம்பாடி, இது விற்பனை ஆயிடுச்சு, ஜோடி 19 ரூபான்னு. நல்ல தெளிவான குட்டிகள் தான். சந்தை நல்ல கூட்டம், தர வெள்ளாடுகளும் அதிகமாக இருந்துச்சு, வியாபாரம் நல்ல சூட்டாக நடந்துச்சு. இது ஃபுல்லாக மயிலம்பாடி, ஒரு 4-5 பொட்டு குட்டி கிடக்கு. இப்போ புருவை தான் அதிகமாக கிடக்கு, சோடி 9 ரூபா சொல்கிறாப்ப. 2-3 மேச்சேரியும் கிடக்கு, நைட்டே தீந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது நம்ம வளர்ப்புக்கு தான், குட்டி 10 ரூபா சொல்கிறாப்ப. 7500 ரூபாய் 8 ரூபா வாங்கலாம், கடி மதிப்புக்கு 11 கிலோ இருக்கும். இது ஃபுல்லாக கன்னியாடு, நல்ல ஒரிஜினல் பீடு. சாத்தூர் வியாபாரிக்கு வந்திருக்காப்புல, நல்ல ஒரிஜினல் பீடு, வளர்ப்புக்கு அருமையாக இருக்கும். கலரை பாருங்கள், நல்ல தரமான ஆடுகள். எப்படி 10 ரூபாய் குறைஞ்சி கொடுக்க மாட்டாப்புல வளர்ப்புக்குனா. இந்த ரெண்டு குட்டி சேர்த்து 24 ரூபா கேட்குறாப்புல, கறி மதிப்புக்கு 16 கிலோ 17 கிலோ இருக்கும். வெள்ளாட பொறுத்த வரைக்கும் வேலை எக்கி தான் அடி சொல்லுவாங்க. இந்த ஆடுலாம் வாங்கி விட்ருக்காங்க, என்ன விளங்குறது தெரியல. இந்த வர சந்தையில் எல்லாமே நல்ல ஒரிஜினல் பீடு அதிகமாக இருக்கு, நல்ல ஆடுகளாக வந்துருக்கு. இது வளர்ப்புக்கு ஆகாது, கொஞ்சம் உடம்பு சரியில்லாத குட்டிகளும் கிடக்கு. இது யார் வேணாலும் பிரச்சனை தான், கறிக்கு வாங்கினா இடம் இருக்காது, வளர்ப்புக்கு வாங்கினாலும் நோய் பிரச்சனை இருக்கு. இது கன்னியாடு, குட்டியில் நிற்கிற பொசிஷனை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும். பெரியடி இந்த செம்பரு குட்டியெல்லாம் 13 ரூபா கரையை விட சொல்கிறாப்புல குட்டி ஒன்று. குட்டிகளாம் தெளிவில்லாமல் இருக்கு, கொஞ்சம் உடம்பு சில குட்டி, 2-3 குட்டி கிடக்கு. கொஞ்சம் கவனமாக பார்த்து சந்தையில் வாங்கும்போது கவனமாக வாங்குங்க. நோய் குட்டிகள்லாம் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு, ஆனால் இப்போ நோயெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு, பயப்பட தேவையில்லை. இப்போ வெயிலில் ஜாஸ்தியாக அடிக்கிறதுனால நோயெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இது ஆடுகள்லாம் நல்ல தெளிவான ஆடுகள் தான், மயிலம்பாடி ஃபுல்லாமே அந்த நாட்டு ஆடுகள் சுமார் தான். இந்த மயிலம்பாடி ஆடுகள் தெளிவான ஆடுகள், கறிக்கு தான் ஆகும், வளர்ப்புக்கு ஆகாது. இதெல்லாமே நாட்டுக்குட்டி, ஜோடி 6 ரூபா கேட்குறாப்புல, கறி மதிப்புக்கு 4.5 கிலோ இருக்கும். பொடி குட்டிகள் தான், மத்திக்கு இருக்கு, அறுத்தா இடம் இருக்கும், பால் மப்புன்னு விடலை. ஆடு எப்படி இருக்கும் பாருங்கள், குட்டி எவ்வளோ உயரம் இருக்கும் பாருங்கள், நீளம் பாருங்கள், நல்ல பிரீடு. ஃபுல்லாக புருவை தான், பால் சேர்ந்த பொருவை, சில குட்டிகளும் கிடக்கு, எல்லாமே பெரிய ஆடுகள் எல்லாமே. இது ஃபுல்லாக கன்னி ஆடு, நல்லா ஒரிஜினல் ஜாதி. இது வளர்ப்புக்கு சூப்பர் குட்டி, நல்லா கலரும் அழகாக இருக்குது, லட்சணமாக இருக்குது. இந்த கன்னி ஆடுங்கிறது ஃபுல்லாக பிளாக்கு, நெத்தியில் இந்த மாதிரி கோடு கிடக்கும், இதுதான் கன்னி ஆடு. இது நல்ல ஒரிஜினல் பீடு,
இந்த மூணு குட்டியும் குட்டி ஒன்று 7000 ரூபா சொல்கிறாங்க, 4 ரூபாய்க்கு வாங்கலாம், நான் பிள்ளை 7 ரூபா சொல்கிறாங்க. சாதி சுமாரான ஜாதி தான், நான் ரகத்தை தான் அப்படி ஜாதி ஜாதிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்படி நம்ம பழகிட்டோம், வேற ஒன்றும் இல்லை. இது ஆடுகளை வச்சு 100 ஆடுகளை 1 வேளை சொல்கிறாங்க. இது வேலை என்னங்கிறது தெரியல, இது தீந்த குட்டிகள் தான் நினைக்கிறேன். பொட்டுக்குட்டி இது ஜோடி 13000 சொல்கிறாங்க, அது ஃபார் மயிலப்பாடி. கொஞ்சம் கரண்ட குட்டியாக இருக்குது, கொஞ்சம் பொடி குட்டி, தெளிவில்லாமல் கொஞ்சம் இது இல்லாமல் இருக்குது குட்டி. இது ஃபுல்லாக பொட்டுக்குட்டி, குட்டியில் ஃபுல்லாமே கொம்பு கூட வந்திருக்கு. இது வளர்ப்புக்கு நல்ல குட்டி, இது விற்பனை ஆயிடுச்சு ஜோடி 12700. இது வளர்ப்புக்கு தான் போகுது பண்ணைக்கு. குட்டிகளை கொண்டு போய் கொம்பு உரிட்டோம்னா குட்டி ரொம்ப தெளிவாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கொம்பு வரமாக உரிட்டால் குட்டிகளுக்கும் கொஞ்சம் வேதனை இருக்காது, நமக்கும் கொஞ்சம் எந்த பயம் இல்லாமல் புரியலாம். நெக்ஸ்ட் வீடியோ கொம்பு ஒரு வீடியோ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி வீடியோ யாருமே தெரியும் போடலை. 100 ஆடுகளுக்கு மேலே கொம்பு உரிட்டுருக்கோம். இது மொத்தமாக பண்ணை வளர்ப்புக்கான அதை பக்ரீத் பண்டிகைக்கான வளர்க்கக்கூடிய ஆடுகள் எல்லாமே 6 மாதக்குட்டி. 6 மாதக்குட்டி ஒவ்வொரு கொம்பு 10 இன்ச்சு சைஸ் கொண்டு கொம்பு, அதில் ஒரு ஃபுல்லாமே அடுத்து நெக்ஸ்ட் வீடியில் போட போகிறோம். கண்டிப்பாக கொம்பு உருவினா தான் உங்களுக்கு குட்டிகளுக்கு வந்து அந்த கொம்பு வந்து ஸ்டைலிங்காக வரும், பார்க்குறதுக்கு நல்லா லட்சணம் லட்சணமாக வரும். நாளைக்கு சண்டை கிண்ட போட்டாட கொம்பு உடையாது. நீங்கள் கொம்பை வந்து உருவாக விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்று கண்ணுக்கிட்ட மடங்கும், அதுக்கப்புறம் கொம்பு வந்து முன்னப்பில் வரும், அதுக்கப்புறம் லேசாக முனியில் சண்டைகிட்ட போட முனியில் கொம்பு உடஞ்சிரும். பக்ரீத்துக்கு விற்பனை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு சின்ன கொம்பு லேசாக உடஞ்சிருந்தால் கூட வாங்க மாட்டாங்க, அதனால் அந்த கொம்பு ரொம்ப நல்லா தெளிவாயிரும். இந்த குட்டியில் வளர்ப்புக்கு தான் ஆகும் ஜோடி 15000 கேட்குறாப்புல. வளர்ப்புக்கு தான் ஆகும், கறி மதிப்புக்கு ஒட்டுக்கு 6.5 கிலோ 7 கிலோ இருக்கும். இது அறுப்புக்கெல்லாம் ஆகாது, நல்ல ஒரிஜினல் ஜாதி குட்டி வந்து மதுரை குட்டி, மதுரையில் உள்ள குட்டிகள் எல்லாமே. என் மதிப்புக்கு ஒரு 11 ரூபா வரைக்கும் வாங்கலாம், அவர் 15 ரூபாய்க்கு குறைக்க மாட்டேங்காப்புல. நான் 2-3 பேர் 13 ரூபா வரைக்கும் கேட்டாங்க. நான் விற்கும்போது தெளிவான குட்டிகள், வளர்ப்புக்கு அருமையானது. இந்த கடாவை 20 ரூபா சொன்னாங்க, அழைக்கும்போது 13 ரூபா வரைக்கும் கட்டிகிட்டே இருந்தாங்க. இது ஜாதி சுமார் தான், நல்ல கலரு, நல்ல கலர் குட்டி தான். அந்த ஜாதி சுமார் தான், ஒரிஜினல் பொட்டு கிடையாது, இரு ஃப்ளாட்டு இது கிராஸ் தான், ஒரிஜினல் இல்லை. குட்டி நாட்டுக்குட்டி மாதிரி கட்டையாக தான் இருக்குது, நீளமும் அந்தளவுக்கு நீளம் இல்லை, குட்டி அடக்கமாக தான் இருக்குது. அது என்னமோ தெரியல, எப்போவுமே எவ்வளோ டிமாண்ட் வந்தாலும் சந்தையில் பொறுத்தவரைக்கும் வெள்ளாடு அவ்வளோ வெள்ளாடு வந்துட்டுருக்கு, வெள்ளாடு குறையிறதே கிடையாது, வந்துக்கிட்டே தான் இருக்குது, டிமாண்டுங்கிறதே காட்ட மாட்டேங்குது. ஆனால் செம்பராடுங்கிறது ரொம்ப டிமாண்டுங்கிறது காட்டுது. உங்களுக்கு சந்தையில் இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் செம்பாடு இப்போ டிமாண்டாக இருக்குது. சந்தையில் பார்த்தீங்கன்னா குட்டிகளே வரலை, உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். வீடியோ எடுக்கும்போதே வெள்ளாடு தான் அதிகமாக எடுத்துருப்பேன். அவள் எந்த வருஷமும் செம்பு வெள்ளாடு குறைச்சலே இல்லை, எவ்வளோ டிமாண்டு எவ்வளோ பிரச்சனை வெள்ளாடு மட்டும் இறங்கிக்கிட்டே இருக்குது. என்ன சொல்ல வர, ரேட்டு கூட இருந்தாலும் ஆடுகள் இறங்க ஓரளவு குட்டி அறுப்புக்கு எடுத்துக்கலாம், வளர்ப்புக்கு எடுத்துக்கலாம். ஆனால் டிமாண்டாகி குட்டி வராட்டம் தான் பிரச்சனை எல்லாருக்குமே. ஆடுகள் அதிகமாக வந்துருக்கு, இல்லைன்னா கேளம் சேலம் கருப்பு நல்லா பார்த்தது, நல்ல ஒரிஜினல் ஃபீல் எல்லாமே நல்லா தரோம். ரெண்டு ஒன்று போல் ஒரே ஜோடித்து மாதிரி தான் இருக்கும், ரெண்டு ஒரே ஆட்கள் தான் வாங்கியிருக்காங்க.
ஏதோ கோயில் ஃபங்க்ஷன் சொல்லி சொன்னாங்க. இது ரெண்டும் ரெட்டை குழந்தை மாதிரி தான் இருக்கு. இது எதோ இருக்குமே தெரியலையே. வளர்ப்புக்கு அருமையான குட்டி சோடி 11500 தேர்ந்துருச்சு. நாங்கள் 10000 வரைக்கும் கேட்டோம். குட்டி சூப்பர் குட்டி, நல்ல கலரு, நல்லா ஒரு 5-6 குட்டி பொடி குட்டி கிடக்கு. அதுக்கு ஈக்குவலாக கொம்பு வச்ச குட்டிகளும் கிடக்கு. நல்லா சூப்பர் குட்டி, வளர்ப்புக்கு அருமையான குட்டி. இந்த குட்டியில் அப்படியே அவங்க வீடியோ காமிச்சிருந்தேன். எல்லாமே ரெண்டு பில்லு மயிலம்பாடி. இதெல்லாம் அறுப்புக்கு தான், வளர்ப்புக்கு ஆகாது. வளர்ப்புக்குலாம் வாங்க முடியாது. ரெண்டு பில்லு போட்டு இந்த குட்டியில் நீங்கள் வாங்கி வேலை கூட எடுத்து உங்கள்கிட்ட வந்து மெலிஞ்சு குட்டி ரொம்ப பெரும். இது அறுப்புக்கு தான் ஆகும். எல்லாமே ரெண்டு பில்லு. இந்த பொட்டி ஃபுல்லாக இந்த பொட்டு குட்டி ஃபுல்லாமே 11500 சொன்னோம்ல. இந்த குட்டிகள் எல்லாமே 13 ரூபா விலை சொல்கிறாப்ல ஐயா. மொத்தம் இதில் வந்து 10 குட்டியில் 3 குட்டியில் மட்டும் வாங்கியிருக்காங்க. வளர்ப்புக்கு தான் சொல்லி சொல்கிறாப்ல. கறி மதிப்புக்கு 13 கிலோ இருக்கும். குட்டி ஒன்று 9000 ரூபா கிரயத்துக்கு வந்திருக்கு. 27000 ரூபா 3 குட்டி சேர்த்து. நல்ல வளர்ப்பு, நல்ல தெளிவான குட்டிகள் தான் எல்லாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓ சாரி, இப்போ அந்த சமயபுரம் ஆட்டு சந்தையை பற்றி பிளேஸ். இந்த சந்தை எந்த சந்தைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சமயபுரம் ஆட்டு சந்தை. நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி சொன்னாப்ல, இப்படி குட்டிகள்லாம் வளர்ப்பு ஊட்டி அதிகமாக வந்துருக்கு. கண்டிப்பாக இங்கே வந்து வீடியோ போடுங்க, நம்ம பண்ண வச்சுருக்கவங்க எல்லாத்தையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின் மாதிரி சொன்னாப்ல. ஆனால் எட்டாப்புற சந்தையை பொறுத்தவரைக்கும் வளர்ப்பு ஊட்டிகள் வரவே மாட்டுக்கு. இப்போதையும் உங்களுக்கு வளர்ப்பு ஊட்டி வாங்கணும், ஒரிஜினல் மயிலம்பாடி வாங்கணும்னா நீங்கள் திருச்சி மாவட்டம் சமயபுரம் ஆட்டு சந்தைக்கு எல்லோரும் போங்க. கண்டிப்பாக அங்கே வளர்ப்புக்கு அருமையான மயிலம்பாடி வரதுன்னு சொல்கிறாப்ப நம்ம சப்ஸ்கிரைபர். இந்த வர சந்தையில் அதிகமான மயிலம்பாடி குட்டிகள் வளர்ப்புக்கு வந்துருந்துச்சு அப்படி மாதிரி சொன்னாப்பில். ஒரு நம்ம ஃபோன் பண்ணி ஒரு வீடியோ மாதிரி எடுத்து போடுங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் பார்க்கட்டும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தேன். உடனே கேட்டு அவர் ரெடி பண்ணி போட்டுட்ருக்காப்பில். நல்ல சந்தை, பெரிய சந்தைங்க. அத்தியாபுரம் ஆர்ட் சந்தை மாதிரி சமயபுரம் நல்ல பெரிய சந்தை. பெரிய கிரவுண்டில் தான் சந்தை இருக்குது. அதிகமான வளர்ப்பு குட்டிகள் தான் வரும். ஆனால் அங்கே அதிகமாக வரக்கூடிய மயிலம்பாடி தான். வேறு அந்தளவுக்கு வேறு பொட்டு குட்டி அந்த குட்டி எதுவுமே வராது. மயிலம்பாடி மேச்சேரி இந்த சந்தைக்கு அதிகமாக வரும். வெள்ளாடுகளும் அந்தளவுக்கு ஈக்குவலாக வரும். கண்டிப்பாக எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது உங்கள் நெல்லை பசுமை ஃபார்ம், திருநெல்வேலி, பேட்டை.